ராசகோபாலே வா வா நல்ல சகுனம் பாட்டி எனக்கே காது குத்துற பாத்தியா இது டெய்லி நீ பண்ற செட்டப் தானே சகுனங்கிறது தற்செயல அமையணும் சும்மா இருடா அரட்டை இவ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா என்ன மகா விஷ்ணு நான் சொன்னேன் சரி சரி நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன் வீடு கிடைச்சோன்னு எழுதுறேன் உடனே புறப்பட்டு வந்துருங்க ராசகோபாலு நான் சொன்னதை மறந்துடாத பட்டணம் ரொம்ப மோசமான இடம் ஆமா நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் வீடு பாக்குறப்ப கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வீடா பாரு முடிஞ்ச கோவிலே இடம் பாக்குறேன் பாட்டி லக்ஷ்மி அவ புருஷன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுற சின்னஞ்சிருசு அவளையும் கொஞ்சம் பேச விட பாவம் இல்ல ஏண்டா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் தாராளமா பேசட்டும் பேசுடி அம்மா வரட்டா ஓகே பாய் பாட்டி பாய் என்னம்மா மாமா அது வந்து சொல்லு வந்து சொல்லுமா பெட்டில ஊர்கா வச்சிருக்கேன் அதை எடுத்து வேலை விலக்கி கண்ணு தடவிக்கணுமா போங்க மாமா ஏமா இத சொல்லத்தான் அப்படி ஒரு லவ் லுக் கொடுத்தியா பத்தா என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும் வரேன் லக்ஷ்மி சின்னவர் வராரியா குட் மார்னிங் Good morning, everybody. Yes, sir. கதிரேசு இந்த ஆபீஸ் நம்மள மாதிரி ஒரு கிளார்க்கு அவருக்குன்னா இவ்வளவு பெரிய மரியாதை சார் நீங்க இந்த ஆபீஸுக்கு புதுசு அவரு முதலாளியோட மச்சான் வணக்கம் கதிரேசன் சார் வாடா வாழைப்பழம் என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற அது தமிழ் பண்பாடு இல்லையா என்ன பாடப்போ ஏண்டா பண்ணி மாதிரி உருமுற ஏன் அடுத்து என்ன கள்ளம் மாறி முடிக்கிற வேற ஒண்ணும் இல்ல என் பேனா வச்சிருந்தேன் அது உங்க கையில அப்ப பேனா திருடுறேன் நானு பொல்லாத பேனா இவர் பேனா வத்தி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது பேனா வாடா இது சொரியறதுக்கு தான் லாய்க்கு ஐயோ அப்படி சொல்லாதீங்க அது சரஸ்வதி சரஸ்வதியா சரஸ்வதி பொம்பளை சாமிடா அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வீணையா வச்சுக்கிட்டு இருக்க பொல்லாத பேனா ஐயோ நான் என்ன கேட்டுட்டேன் அவர் கோச்சிட்டு போறாரு ஐயோ அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே ஏம்பா ஏன் அழுவுறா போக்க பாடி வா நீயே இந்த நியாயத்தை சொல்லு என் பேனாவ கதிரசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு அதை கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு நான் அவர் மனசை புண்படுத்திட்டேனா சொல்லு கபாலி சொல்லு குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சபாபதி மிஸ்டர் சபாபதி சார் என்னையா உலகத்தையே மறந்து சிந்தனையில இருக்கிற சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே வேதனை சார் வேதனையா என்ன சொல்ற இது என்ன சார் ஏன் உனக்கு தெரியாத பேனா சார் நான் என்ன கடப்பாற என்ன சொன்னேன் இந்த பேனாவ கதிரசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு அவர் மனசு நான் புண்படுத்திட்டேன் அதுதான் சார் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் யுவர்செல் ஆமா அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஏன் ஓன் பேனா எடுத்து சுரியணும் அவன் பேனா என்னாச்சு ஒண்ணு செய்யறேன் இனிமே ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன் எழுதுறதுக்கு ஒண்ணு சூரியத்துக்கு ஒண்ணு வச்சுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத சார் அடுத்து உங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார் மிஸ்டர் பிளடி சபாபதி ஏன் அப்படி கழுத்து அறுக்கற உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கறது வேற செய்யத்தான் கவலைப்படுறதுக்கு இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஐயோ முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா ஸ்டாப் இட் யார் நீ யாரை பார்க்கணும் நான் முதலாளியை பார்க்கணும் முதலாளியை பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும் மால் வெட்டணுமா மால் வெட்டினா தான் சார் அவ பார்க்க முடியும் சரி நான் போகும்போது தரேன் ஆமா
இவ்வளவு ரீஜெண்டா இருக்கீங்க, தமிழ் தப்பா பேசுறீங்களா? தப்பா? போகும் போகுதுன்னு சொல்ல கூடாதியா? போ சொல்ல, போக சொல்ல தரேன். உன் பேர் என்ன? என் பேர் ராஜகோபால், நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். சார் அங்க போட்டு குடுத்துடாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன மன்னிச்சிருங்க. போவ சொல்ல கவனிக்கிறேன். நான் போய் அவங்க சொல்லிட்டேன், உங்களை கூப்பிடுறேன். என்ன இருந்தாலும் தமிழே பேச மாட்டேங்கிறான். ஏய் டேய் ராஜு, என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன்டா. அடப்பாது, நான் இங்க தான் பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன். அப்படியா? காலேஜ்ல பார்த்தது செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டேன்ல. முதலாளி கூப்பிடுறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வீடா பார்த்து சொல்றேன். ஆமா, இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி, சாராய கடை பக்கத்துல பாரு. இப்பெல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்னு பாத்துறேன் சார். அப்போ நான் என்னையா தலையை சுருகிற? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த ₹2 நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சிக்க. என்ன சார் ₹2 கொடுக்குறீங்க? ஒரு வீடு காட்டினாலே ₹10 சார், அஞ்சு வீடு காட்டுறேன் இன்னைக்கு. ஆமா, இது மாதிரி வீடு காட்டுறேன் வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல ₹500 மேல வாங்கிட்டேன். உன் சவகாசமே வேணாம், போ. ஏன் சார் வயிற்று அடிக்கிறியா? பெருசா போப்போ. டேய் ராஜகோபால், என்னடா இங்க என்ன பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழக்கு தானே வச்சுட்டு போறான்? வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறான்டா. டேய் வீடை தேடிட்டு இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதை பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? டேய் இந்த கிண்டல் தானே வேணான்றது. பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்க, வசதியா இருக்கும். வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்கான்னு தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ரா. ஆமா, லாட்ஜுக்கோட வாடகை கொடுக்குறேன் டெய்லி ₹30. எனக்கு ₹20 கொடு போதும். தமாஷுக்கு வரல. ஏண்டி அதை நிறுத்தின? பார்த்தா இது காட்டு கூச்சல், எவ கேப்பா? நாட்டுப்புறம், இதோட அருமை உனக்கு என்னன்னு தெரியும். இந்நேரம் இந்த உலகம் பூரா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டாலும் 7-14 லோகமும் கேட்கட்டுமே, நான் தமிழச்சி, தமிழ் பாட்டத்தான் நான் கேட்பேன். எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிரதங்க, இத கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா, கிட்டப்பா, பாகவதர், மகாலிங்கம் இவங்க பாட்டை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா, பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு, பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரியண்ணன் கோவிந்தராஜு, சின்னண்ணன் சவுந்தரராஜு, எங்க பெரியக்கா வசந்தகுமாரி, சின்னக்கா சுசீலா, நான் ஜானகி. ஐயோயா, ஏன் ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? ஏன் தலை எழுத்து ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பார். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஊரு ஊரா என் பின்னாடி அலைஞ்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்டுல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ, அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போ. எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னவோ பாக்காத மாதிரியே பேசுறிய. அம்மாடிய படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தான் நான் பாப்பேன். ஓய், இன்னாடி இன்னமும் கமால் காட்டுற, இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. மன்மதலீலையன்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மதலீலையன்றார் உண்டோ நின்மதிவாதனமும் நேழ்விழியும் கண்டு. ஓ ரம்பா சுவாமி, நின்மதிவாதனமும் நேழ்விழியும் கண்டு என் மதிமயங்கினேன் மூன்று உலகிலும் மன்மதி. பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடி என் மானத்தை வாங்குறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? தெருவே கூடி வேடிக்கை பாக்குறேன். தம்பி கதிரேசு, சும்மா சொல்லப்படாதப்பா,
உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடாடா, கொடுத்து வச்சவையா நீ? பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா, நான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா? வந்துட்டான் வெண்ண சட்டிக்குள்ள தலைய விட்டுட்டு. போயா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, போங்க. கண்ணா, உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்க தரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு. அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய், இந்த புடி மறுபடியும் இந்த பக்கம் கிட்ட வந்து பாட்டு கிட்டு பாடுன, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ. ரொம்ப நன்றிங்க அம்மா. ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும். டேய், நீ இப்ப இங்க இருந்து போல, நான் ரேஸ் ஆயிடுவேன். போடி உள்ள போடி. ஐயோ, வாங்க. திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே, திக்குன்னு இருக்குது இல்ல, என்ன விஷயம்? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா? ஊருக்கு போனோம், லீவ் வேணும். நான் சொல்லல, ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். வணக்கங்க. பொண்டாட்டிய பார்க்க போனோமா? சொல்ல வெக்கப்படுறான். தெரியுது இல்ல, பின்னையே அவரை கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், இவரே இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவி தவிக்குதோ. ரொம்ப சரிப்பா, தாய் குலமே சொல்லிடுச்சு, ரெண்டு நாள் லீவு தரேன், ஜமாயிச்சிட்டு வா. வந்த உடனே ஒண்ணு விடாம எங்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சார். போறேன் மேடம். வாங்க மாமா. யாரு? ராசகோபாலு. ஐயோ, வா 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 வா. ஏண்டா வரேன்னு ஒரு கடதாசி போட்டுக்க கூடாது? என்னமோ தோணுச்சு, படார்னு லீவ் போட்டு வந்துட்டேன். ஏமாமா, வீடு கிடைச்சிருச்சா? எங்க கிடைக்குது? தேடிட்டு இருக்கேன். வீடு கிடைக்கல? கிடைக்கலையே. என்னடா? அம்மா, வீட்டை போட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிவராத்திரி, அதான் நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சாவி புடி, நீ குளிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர். வாமா. பாட்டி, நீங்க முன்னாடி போங்க, அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சிட்டு வரேன். அதுவும் சரிதான், சீக்கிரம் வந்துருங்க. போ பாட்டி போ. இவனுக்கு தாண்டி ராத்திரி, நமக்கு என்ன? இதை பாரு, என் நிலைமை தெரியுமா? விளையாடாத, நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு. தப்பா? வரமாட்டியா? கிடையாதா? சட்டை சனியன, உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பத்தியா? அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டா. நீ சரிப்பட மாட்டமா? நான் போறேன். வந்தது வேஸ்ட், டிக்கெட் வேஸ்ட். என்னடி மாமா? என்னங்க இது? ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்காங்க. வாங்க ஓடிலாம். நில்லுங்க. இது ஹோட்டல் மா? ஐயோ வாங்களே. என்ன அண்ணாத்த ஹோட்டல் உள்ள போயிட்டாங்க? எங்க போட போறாங்க? எப்படி வெளியில வந்து தானடா ஆகணும்? எனக்கு பொறுக்கி பசங்க அங்கேயே நிக்கிறாங்க. புரியுதா? அவங்க பெரிய பிடிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப மாத்திரம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனோம், உயிருக்கே ஆபத்து. அதனாலதான் ரூம் போட சொன்னேன். என்னத்த ரூம் போட சொன்னீங்களோ? சாப்பாடு கேட்டேன், அன்டைம் தான். சிவனுக்கு மட்டும்தான் ராத்திரின்னு சொன்னேன். இல்லடா, உனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டாரு. சாப்பாடும் போச்சு, தூக்கமும் போச்சு. சிவபெருமானே, என்னை ஏப்பா இப்படி சோதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணு சொல்லு. ஐயோ, என்னங்க இது? காயம். அதெல்லாம் இல்லீங்க, உன் கண்ணுக்கு தெரியாதுயா? ஐயோ, அது உள் காயம். என்ன கையெடுங்க, சொன்ன கேளுங்க. ஆ
ஐயோ லட்சுமி ஐயோ சார் இதுல ஒரு ₹1 போடுங்க ₹1 மாமா இதுல ₹1 போடுங்க ₹1 சார் இதுல ₹1 போடுங்க எதுக்கு ₹1 நான் எப்ப தப்பு பண்ணாலும் இதுல ₹1 போடுறது வழக்கம் என் கூட தப்பு பண்றவங்கள ₹1 போடணும் அது என் பிரின்சிபல் அப்படியா நான் தப்பு பண்றதா இல்ல என்னது ஆமாமா நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படியா ஒரு ₹300 எடு ₹300 என்ன விளையாடுறியா எதுக்கு ₹300 அது என் ரேட் ரேட்டா ஐயோ நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டேன் ஆளை விடுமா நான் போறேன் இங்க பாரியா உன் உயிர் பெருசா ₹300 பெருசான்னு முதல்ல யோசனை பண்ணிக்க அதுக்கப்புறம் பரப்படுறத பத்தி நீயே முடிவு பண்ணிக்க அடி பாவி என்ன வசமா மாட்டி விட்டியே சரி நான் வெளில போய் படுத்துக்கிறேன் ஓகே நீ எங்க படுத்தா எனக்கு என்ன மீட்டர் போட்டா பணம் கொடுத்தே ஆகணும் அதுக்கு வேற ஆளு பாரு நான் வரல யோ இத பாரியா இப்ப மாத்திரம் நீ பணத்தை கொடுக்கல உனக்கு நோட்டீஸ் வரும் நோட்டீஸா எங்க யூனியன்ல இருந்து யூனியனா அது சரி இப்ப எதுக்குதான் யூனியன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா இது சாதாரண யூனியன் இல்லையா ஆல் இந்தியா யூனியன் பெடரேஷன் ஆபீஸ் பாம்பேல இருக்கு உனக்கு உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு பத்தியா என் நேரம் யார் அது போலீஸ் போலீஸா ரூம்ல யாரும் இல்ல உள்ள யாரும் இல்லங்கறத நான் வந்து பார்த்து சொல்றேன் கதவை துறக்க போறியா இல்ல உடைச்சிருவேன் ஐயோ சீக்கிரம் வாங்க சார் வாங்க யாரும் இல்லையா ஏட்டே சார் இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது எவ்வளவு ரேட்டு ₹300 சார் டூ மச் என்ன ரேட்டெல்லாம் ஏத்தி விட்டுருக்கிற அப்பாவியா இருந்தா இவ்வளவு கறந்துருவாளுகளே இவ யாரு புதுச்சா இருக்கு ஹெட் ஆபீஸ் எங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு அவர் என் ஹஸ்பண்ட் இத பாருங்க தாலி இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத யோ உன் பேர் என்ன ராஜகோபால் சார் இது உன் மனைவியா இல்ல சார் இல்லையா ஆமா சார் என்ன ஏன் நொல்ல என்ற ஆமான்ற உளர்ற உன் ஊர் அது வேலூர் வேலூரா வேலூர்கானுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு கம்பெனி பேர் என்ன சைனோரா கேசட் ஓ யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா என்னோட முதலாளி சார் ஐ சீ ஜஸ்ட் எ மினிட் யோ சார் மத்த ரூம்களில் இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க இந்த வந்துடுறேன் பெண் பாவம் பொல்லாதும்பாங்க என்ன பண்றது கடமையாச்ச ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன் என்ன இந்த நேரத்துல ஒண்ணு இல்ல வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எது ராஜகோபாலா ஊருக்குள்ள போயிருக்கான் அங்க எப்படி இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம் பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதானே போயும் போய் இந்த லாட்ஜு தான் நான் கிடைச்சது உனக்கு ஏம்மா உன்ன மாதிரி ஒரு கற்பு கரிசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா கிருஷ்ணன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையான தம்பதிங்களா ஆமா சார் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார் சார் இவ பொண்ணே இல்ல சார் அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா அது இல்ல சார் இவ தெய்வம் மீரா ஆண்டாள் இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை முகத்தை பாருங்க சார் அப்படியே தவக்கலை தாண்டவ மாட்டுது சாரி ஃபார் த ட்ரபிள் முதல்ல நீங்க இந்த ஹோட்டல காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க அதுக்கு அவசியமே இல்ல என் வீட்ல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிக்கலாம் ஐயோ உங்களுக்கு எது சார் அனாவசியமான சிரமம் நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன் அதுதான் நடக்காது இந்த புண்ணியபதி எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்கள பரவாயில்ல லெட்டர் போட்டா போதும் ஐயோ ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்ப நான் வரட்டுமா வாங்க வாங்க இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும் போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன் இங்க எல்லா வசதியும் இருக்கு பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு இங்கே நீ தனி கொடுத்துறத ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜம்மாய்ச்சிரு ஏன் நெளியற மாணி வந்து பேசுறேன் விஷ் யூ ரியல் குட் நைட் காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும் என்னங்க என்ன பெட் சூப்பரா இல்ல இத சொல்ல தான் கூப்பியா எனக்கு தூக்கம் வருது வாங்க இந்த பாரு இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம் நீ இங்க படு நான் ஹால்ல போய் படுக்கிறேன் என்ன மனுஷையா நீ
சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? நான் சிவாஜி நடிச்ச சொர்க்கமே பாத்திருக்கேன், எனக்கு இது தேவையில்லை, நான் வரேன். என் ரேட்ட குடுத்துட்டு போ. ரேட்டா? எல்லாம் என் தலை இழுத்து. இன்னும் 50. குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லியில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்டா என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? வைஃப் மாதிரி தானே, நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ, என் டைம் வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா, இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஏதோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே.